நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஏ கே எம் பிள்ளை, வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். கராப்பிட்டி புதிய மகப்பேறு வைத்தியசாலை எதிர்வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. நாட்டில் விவசாய நடவடிக்கையை விரிவுபடுத்துவதன் மூலம் வேலையில்லா பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண முடியும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து தூர பிரதேசங்களுக்கு போக்குவரத்து சேவையை மேற்கொள்வது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு வடமாகாண ஆளுநரினால் குழு நியமனம். நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். உலக அளவில் இளம் பருவ சிறுவர்களின் உடல் பருமன் 32 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கராப்பிட்டியவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய மகப்பேற்று வைத்தியசாலை எதிர்வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. சுகாதார கட்டமைப்பில் இது தெற்காசியாவிலேயே சிறந்த மகப்பேற்று வைத்தியசாலையாகும் என அமைச்சர் வைத்திய கலாநிதி ரமேஷ் பதிரன தெரிவித்தார். காலி விகாரையில் இன்று நடைபெற்ற 11ஆவது சுவ உதான நடமாடும் சுகாதார வைத்திய சிகிச்சை நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தலைமையில் நாடு தழுவிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடமாடும் சுகாதார மருத்துவ சிகிச்சை சுகாதார அமைச்சினால் நிர்வகிக்கப்படுகிறது. தற்போது கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அபிவிருத்திப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் 2025ஆம் ஆண்டு சிகிச்சை பெறும் நோயாளிகள் அனைவருக்கும் படுக்கை வசதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கைக்கு அமைவாக மேல், வடமேல், சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் வெப்பநிலை தொடர்பில் பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைவதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டில் விவசாய நடவடிக்கையை விரிவுபடுத்துவதன் மூலம் வேலையில்லா பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண முடியும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கீரி சம்பா பயிர் செய்கையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாடுகளில் நாட்டின் அரிசிக்கு அதிக கிராக்கி நிலவுவதாகவும் அமைச்சர் கூறினார். அங்குடுங்கல பெலச மதிகஸ் வெவ விவசாயிகள் தற்போது கீரி சம்பா செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 37ஆவது ஆசிய பசிபிக் மாநாட்டுக்கு அமைவாக ஹம்பாந்தோட்டை விவசாய தொழில்நுட்ப பூங்காவில் நடைபெறும் அக்ரி டெக் 24 அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி விஷன் கண்காட்சி ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த விடயங்களை குறிப்பிட்டார். போதைப்பொருள் ஒழிப்புக்காக மேற்கொள்ளப்படும் யுக்திய என்ற நடவடிக்கை மேலும் வினைத்திறனுடன் முன்னெடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீதாதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். போலீஸ் மா அதிபராக பதவியேற்ற அவர் இன்று தரதா மாளிகைக்கு விஜயம் செய்து நல்லாசிகளை பெற்றுக் கொண்டார். வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் கடன் மீட்பு சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கும் செலுத்தப்படாத கடன்கள் குறித்த சொத்துக்களை ஏலத்தில் விடுவதை டிசம்பர் 15ஆம் தேதி வரை நிறுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் மதுல குணவர்தன தெரிவித்தார். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்கள் வங்கிகளில் பெற்ற கடன்களை செலுத்துவதில் உள்ள சிக்கல்களை பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியுள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு
யாழ்ப்பாணம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து தூர பிரதேசங்களுக்கு போக்குவரத்து சேவையை மேற்கொள்வது தொடர்பில் ஆராய்வதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸின் பணிப்புரைக்கு அமைய ஐவர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எஸ் எம் சமன் பந்துலசேனவின் தலைமையில் ஐவர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் இக்கலந்துரையாடல் நடைபெற்றது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களை இணைத்து நேர அட்டவணைக்கு அமைய தூர சேவைகளில் எவ்வாறு ஈடுபடுத்த முடியும் என்பது குறித்து ஆராயப்பட உள்ளது. இந்த விடயம் தொடர்பான பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை ஒரு வாரத்திற்குள் ஆளுநருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையத்திலிருந்து தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் தூர சேவையை ஆரம்பிக்க வேண்டுமென கோரி நேற்று முன்தினம் முற்பகல் யாழ் நகரில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். உலக அளவில் 5 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களின் உடல் பருமன் அதிகரிப்பு கடந்த 32 ஆண்டுகளில் 4 மடங்காக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 190 நாடுகளில் உள்ள 20 கோடிக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மத்தியில் அமெரிக்க லான்செட் மருத்துவ குழு மேற்கொண்ட ஆய்வில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் 100 கோடி குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் உடல் பருமனால் அவதிப்படுவதாகவும் 2022 ஆண்டில் மட்டும் 5 வயதிற்குட்பட்ட 15 கோடி குழந்தைகளும் 80 கோடிக்கும் மேற்பட்ட இளம் பருவத்தினரும் உடல் பருமனால் அவதிப்படுவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். ஆயிரத்து 1977 21ஆம் இலக்க பிரிவிடல் திருத்த சட்டம் காலத்துக்கு பொருத்தமற்ற சட்டம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நியாயமான சட்டத்தை மதிக்கும் சமூகம் ஒன்று பற்றிய துறைசார் பாராளுமன்ற மேற்பார்வைக்குழு இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தியுள்ளது. தற்போதுள்ள சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதை நோக்காக கொண்டு இச்சட்டமூலத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் பலனாக காணியில் அக்கறை கொண்டுள்ள எல்லா தரப்பினரும் அத்தகைய பிரிவிடல் வழக்கு பற்றிய விவரங்களை இலகுவாக அறிந்து கொள்வதற்கு பதாகையொன்றை வெளிக்காட்டி வைத்தல் மற்றும் ஒலிபெருக்கி ஒன்றை பயன்படுத்தி பகிரங்க அறிவித்தல்களை மேற்கொள்வதன் மூலம் சட்டம் திருத்தப்பட உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை விமானப்படையின் 73வது ஆண்டு நிறைவிற்கு அமைவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சைக்கிள் சவாரி 2024 நாளை காலை 8 மணிக்கு கொழும்பு காலிமுகத்திடல் மைதானத்திலிருந்து ஆரம்பமாக உள்ளது. இது இம்முறை 25வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பான விவரங்களை இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அமானா வங்கி PLC, இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட 24 வங்கிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. 2023 ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியில் உள்ளவாறு இந்த பட்டியல் இடம்பெற்றுள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை www.cbsl.gov.lk/ta என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பானுக்கு சரியாக செட் ஆகும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. தினந்தோறும் அணியும் தங்கமே அவசரத்தில் அங்கும் இங்கும் வை
இருக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க போனுக்கு அதிக பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். நெல் உற்பத்தியில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மாற்று பயிர்களை உற்பத்தி செய்வதிலும் விவசாயிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பில் பல வருடங்களாக இலங்கை நெல் உற்பத்தியிலேயே கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் சர்வதேச ஏற்றுமதி போட்டிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஏற்றுமதி உற்பத்தி பொருட்களில் கவனம் செலுத்தவில்லை. சோளம், பயறு மற்றும் உளுந்து போன்ற மாற்றுப் பயிர்களின் உற்பத்தியிலும் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் செய்தியாளர்களுடனான சந்திப்பில் மேலும் தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. நாட்டில் களுத்துறை, ரத்தினபுரி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளை காலை வேளையில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேல் மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாள 30-35 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கராப்பிட்டி புதிய மகப்பேறு வைத்தியசாலை எதிர்வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. நாட்டில் விவசாய நடவடிக்கையை விரிவுபடுத்துவதன் மூலம் வேலையில்லா பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண முடியும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து தூர பிரதேசங்களுக்கு போக்குவரத்து சேவையை மேற்கொள்வது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு வடமாகாண ஆளுநரினால் குழு நியமனம். நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். உலக அளவில் இளம் பருவ சிறுவர்களின் உடல் பருமன் 32 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரிப்பு. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.